கிளிநொச்சி மாவட்டத்தின் திடீர் வெள்ள அனர்த்தத்திற்கு இரணிமடு குளத்தின் நீர் வெளியேற்றமா காரணம்? இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. ஆசிய அபிவிருத்தி வாங்கியின் 2,198 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் இரணிமடு குளம் புனரமைக்கப்பட்டு விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்டது. 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இரணிமடு குளத்தின் புனரமைப்பினால் குளத்தின் நீர்மட்டம் 36 அடியாக உயர்த்தப்பட்டதுடன் குளத்தின் நீர் கொள்ளளவும் விஸ்தீரணமாக்கப்பட்டுள்ளது. 131 ஏக்கர் கனமீட்டர் கொள்ளளவாக காணப்பட்ட இரணிமடு குளத்தின் நீர் கொள்ளளவு 148 ஏக்கர் கனமீட்டர் கொள்ளளவாக விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டதன் பின்னர் அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் சில வெள்ள அனர்த்தத்தை எதிர்நோக்க நேரிட்டது. இரணிமடு குளத்தின் புனரமைப்பின் போது மோசடி இடம்பெற்றதாக மக்கள் பிரதிநிதிகளினால் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. இரணிமடு குளத்தை எடுத்துக்கொண்டால் அணகட்டுறது, மற்றது அந்த கீழ்வாய்க்கால் கட்டுமானங்கள்ல நிரம்ப ஊழல் எல்லாம் நடந்திருக்கு. அண்மையில் பெய்த கடும் மழையை அடுத்து முன் அறிவித்தலின்றி இரணிமடு குளத்தின் வான்கதவுகள் திடீரென திறக்கப்பட்டமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக மக்கள் கூறுகின்றனர். அறிவிச்சிருந்தால் நாங்கள் இங்கே ஒரு இடத்த போயிருப்போம். எங்களுக்கு அங்காலேயும் போயிடாது, இஞ்சாலும் போயிடாது. கரைச்சி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பன்னங்கண்டி, கண்டாவளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முரசுமோட்டை, ஊரியான், புளியம்பொக்கனை, தர்மபுரம், ஐயங்கோயிலடி மற்றும் சிவபுரம் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தின் பாதிப்புகளை எதிர்கொண்டன. தற்காலிக குடியிருப்புகள் அழிவடைந்துள்ள நிலையில் மக்கள் அந்த வீடுகளில் குடியேறியுள்ளனர். வெள்ளத்தின் காரணமாக பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று அழகா பாருங்கள், எல்லாமே சப்பி. இந்த இதை வெட்டி வெட்டுவதற்கு கூட வெட்டு மிஷின் கூலி, அலுவல பசலை, அலுவல மருந்துகள் அடித்து ஒற்று பிரியோசனம் இல்லாத இந்த இரணமடு குளமங்களை செய்திருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் சுதாகரனிடம் நாம் வினவினோம். இரணிமடு குளத்தினால் வெள்ளம் ஏற்பட்டதாக கூறும் விடயத்தில் எந்தவித உண்மையும் இல்லை எனவும், முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்த அதிக மழையே அதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்தார். இரண்டு வான்கதவுகள் பழுதடையவில்லை எனவும், அதில் ஏற்பட்ட சிறு சிக்கல் காரணமாகவே அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை எனவும் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் சுதாகரன் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை எதிர்கொள்ள தாம் தயார் எனவும் அவர் குறிப்பிட்டார். எங்களுக்கு அப்படி மோசடி வந்ததாக ஒரு கருத்துக்கு நாங்கள் வரவில்லை. பத்திரிகைகள் அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி அதில் முறைப்பாடுகள் இருந்தால் அது சுதந்திரமாக விசாரிக்கப்பட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்படியா தவறுகள் இடம்பெறாமல் அதனால் உயிர்கள் பாதுகாக்கப்பட முடியாமல் போனது என்று ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அந்த விடயம் சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும். இரணிமடு குளத்தின் 14 வான்கதவுகளில் இரு வான்கதவுகளினூடாக இன்றும் நீர் வெளியேறிக் கொண்டிருப்பதுடன் ஏனைய வான்கதவுகளினூடாக நீர் கசிவதை காண முடிகிறது. வான்கட்டினூடாக சில பகுதிகளில் நீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. நீர் குடியிருப்புகளுக்குள் புகாத வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கண்காணிப்புக்காகவும் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அணைக்கட்டு நீர் பாய்ச்சலினால் அழிவடைந்துள்ளது. சீமந்தினால் அமைக்கப்பட்ட ஏற்று நீர்ப்பாசன வாய்க்கால்களில் பல இடங்களில் வெடிப்புகளும் காணப்படுகின்றன. அப்படியே பாருங்க, உடைவு இருக்கு. அந்த உடைவை இப்ப என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கன்றைக்காரர்கள் பூசி இருக்கிற ஒரு ஏதோ ஒரு மெழுகு மாதிரி ஏதோ ஒன்றை கொண்டு வந்து ஒரு சாந்த மாதிரி உண்டால பூசி இருக்கிறோம்.